நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே திமுக பிரமுகரான பள்ளிப்பருவ காதலுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்ய மனைவி திட்டமிட்ட நிலையில் திமுக பிரமுகரை காரால் மோதி கொன்று உயிர் தப்பிய கப்பல் ஊழியர் போலீசில் சரணடைந்தார். தகாத உறவு, தகாத கொலையான சம்பவத்தால் கணவனையும் மனைவியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். வேளாங்கண்ணி மாதா கோவில் அருகே உள்ள ஏஞ்சல் லாட்ஜ் தங்குமிடுதியின் உரிமையாளர் வினோத் விக்டர். கப்பல் ஊழியரான அவர் மனைவி மரியா ரூபினா மார்டினாவுக்கு அறிமுகமான திமுக முன்னாள் நகர துணை செயலாளர் மதன் கார்த்திக்கிடம் தனது விடுதியை ஒரு வருட ஒப்பந்தத்திற்கு கொடுத்துவிட்டு கப்பல் வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் மதன் கார்த்திக் மற்றும் மரியா இடையே தகாத உறவு நிலவுவதாக உறவினர்கள் தெரிவித்தது குறித்து மனைவியிடம் கேட்டபோது விடுதி விஷயமாக மதன் கார்த்திக் வந்து செல்வதாக கூறி சமாளித்துள்ளார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வேளாங்கண்ணி திரும்பிய வினோத் விக்டர் மனைவியின் தகாத உறவை கண்டித்துள்ளார். ஒப்பந்தம் முடிந்ததால் விடுதியை காலி செய்யுமாறு மதன் கார்த்திக்கை கேட்டதற்கு அவர் தர மறுத்ததோடு வினோத் விக்டரை தாக்கியுள்ளார். இந்நிலையில் ஜூலை 5ஆம் தேதி மனைவி மரியா ரூபினா மார்டினாவை காரில் அழைத்துக் கொண்டு வினோத் விக்டர் விடுதிக்கு சென்றுள்ளார். வேளாங்கண்ணி சுனாமி நினைவு தூண் அருகே வினோத் விக்டரின் காரை மதன் கார்த்தி, அவரது நண்பர் அமுதன் உள்ளிட்டோர் வழிமறிக்க கார் ஓட்டுநர் ஆல்வின் காரை நிறுத்திவிட்டு இறங்கி ஓடியுள்ளார். தொடர்ந்து மதன் கார்த்திக்கும் நண்பர்களும் கார் கண்ணாடியை உடைத்த நிலையில் சுதாரித்து கொண்ட வினோத் விக்டர் காரை அங்கிருந்து தானே ஓட்டிச் சென்றுள்ளார். விடாது கருப்பாக இருசக்கர வாகனம் ஒன்றில் மதன் கார்த்திக்கும் அமுதனும் வேகமாக காரை துரத்திச் சென்ற நிலையில் அவர்களை காரால் அடித்து தூக்கி உள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே மதன் கார்த்திக் உயிரிழக்க அமுதன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கண்ணில் காயத்துடன் வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் வினோத் விக்டர் சரணடைய போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்டதே மரியா ரூபினா மார்டினா என்பது வெளியானது. மதன் கார்த்திக்கும் மரியா ரூபினா மார்டினாவும் பள்ளிப்பருவ காதலர்களாம். விக்டரிடம் இருந்து விடுதியை அபகரிக்க இருவரும் திட்டமிட்டதும் தொடர்ந்து அவரை கொலை செய்யும் நோக்கத்தில் செயல்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து காரை மோதி கொலை செய்ததாக வினோத் விக்டரையும் கணவரை கொலை செய்ய கூலிப்படையை ஏவியதாக மரியா ரூபினா மார்டினாவையும் போலீசார் கைது செய்தனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் RS குணா மற்றும் ஆசாத்.